மரிஷியோ மக்ரி. மரிஷியோ மக்ரியோடைய பிறந்த தேதி 8/2/1959. மரிஷியோ மக்ரி உடைய தந்தையார் பெயர் பிரான்சிஸ்கோ மக்ரி. அவர் ஒரு பெரிய வியாபார காந்தம். மரிஷியோ மக்ரி தன்னுடைய கரியருடைய ஆரம்ப காலத்தில் பொறியியல் மாணவராக இருந்தார். அதில் பணியும் நிறைய செஞ்சிருக்காரு. அவர் அரசியலில் நுழையிறதுக்கு மிக முக்கியமான ஒரு காரணமாக இருந்தது ஒரு சம்பவம். 1991 அர்ஜென்டின் ஃபெடரல் போலீஸ் ஆஃபீஸர்ஸே அவரை கடத்தி அவரை வெளிவிடணும்னா ஒரு ரேன்சம் அமௌண்ட் கேட்டாங்க. 12 நாட்கள் அவரை ஒரு சின்ன ரூம்குள்ளார அடைச்சி வச்சு குடும்பப்படுத்தினாங்க. மக்ரி ரிலீஸ் ஆன பிறகு அந்த இதுக்கப்புறமா இது மாதிரியான ஒரு நிலை தனக்கு வரக்கூடாதுன்னு நினச்சார். அவருடைய பெற்றோர்கள் அந்த ரேன்சம் மணியை கொடுத்து தான் கடத்தல்காரங்கிட்டேருந்து அவரை மீட்டாங்க. அதனால் அவர் தன்னை ஒரு சக்தி வாய்ந்த நிலைக்கு எடுத்துக்கிட்டு போய் வச்சுக்கணும் தன்னைத்தானே அப்படின்னு முடிவு பண்ணார். அதிலிருந்து தான் அவர் அரசியலில் நுழைஞ்சார். மரிஷியோ மக்ரி 2003 கமிட்மெண்ட் டு சேஞ்ச் அப்படிங்கிற ஒரு அரசியல் கட்சியை உருவாக்கினார். December 2015 மரிஷியோ மக்ரி அர்ஜென்டினாவுடைய ஜனாதிபதியாக தேர்ந்தெடுக்கப்பட்டார். மரிஷியோ மக்ரி 3 முறை திருமணம் செஞ்சுக்கிட்டார். மரிஷியோ மக்ரிக்கு 4 குழந்தைகள் இருக்கிறாங்க. குவிண்டா டி ஒலிவோஸ் அப்படிங்கிற இடத்துல மரிஷியோ மக்ரியுடைய வீடு அமைஞ்சிருக்கு. October 2015 51.34% வாக்குகள் அவர் எடுத்தார். டேனியல் ஸ்கியோலி அப்படிங்கிறவர் ஃப்ரண்ட் ஃபார் விக்டரி பார்ட்டி அப்படிங்கிற கட்சியை சார்ந்தவர். அவரை ஜெயிச்சு தான் நம்ம மரிஷியோ மக்ரி பிரசிடென்ஷியல் எலெக்ஷனில் ஜெயிச்சு வந்தார். நன்றி, வணக்கம்.